ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம் என்றால், எங்கள் வீட்டில் வந்து முட்டை அவிச்சு பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து சம்பால் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். முட்டை அவிச்சு பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டை அவிச்சு பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு, தக்காளி பழம், உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், வெங்காயம், தேவையான அளவுக்கு சில்லி பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ தாளிக்கலாம். முதல்ல நம்ம வெங்காயம் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா தாளிப்போம். நான் வந்து சம்பாலுக்கெலாம் கொஞ்சம் கூட தான் வெங்காயம் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து நம்ம பூண்டு போட்டு தாளிக்கலாம். பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன். இது கூட வந்து சேர்த்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். அது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். It's been said and done. Every beautiful. என்னோட ஃபோன் ரிங் ஆகுது.
ஸோ நான் ரெசிப் பண்ணலை. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம வந்து நல்லா வெந்துருச்சுனாக்கா உருளைக்கிழங்கு, ஸோ சில்லி பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ ஹாஃப் குக் ஆகிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கட்டத்தில் சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சில்லி பேஸ்ட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம அவிச்சு
உரிச்சி வச்சுருக்கிற முட்டையை வந்து ஓடு நிற்கிட்டு வச்சுருக்கிற முட்டையை வந்து நம்ம வந்து இந்த சம்பால் உள்ளுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துட்டேன், டப்பியில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ போட போகிறேன் கடைசியாக. முதலையும் போடலாம், நீங்கள் கடைசியாக சேர்க்கறனாலும் சேர்க்கலாம். ஸோ கருவேப்பிலை போட போகிறேன். கொஞ்சம் சுண்டி வரட்டும், இறக்கிடலாம். வாவ், ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ சுண்டுற கட்டம் வந்துருச்சு, எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டை சம்பால் வந்து தயாராகிருச்சு. ஸோ நயா முட்டை உங்களுக்கு அவிக்கிறது காட்டலன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் அவிச்சது காட்டியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி வந்து நான் அவிக்கிறது காட்டலை. ஸோ அவிச்சு உரித்து ரெடி ஆக்கின முட்டையை தான் நான் உங்களுக்கு காட்டினேன். இப்போ வந்து நம்மளோட முட்டை சம்பால் வந்து ரெடி ஆச்சு. ஸோ நம்மளோட முட்டை சம்பால் சோறும் ஆக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் கீரை பரட்டலை. இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. முட்டை சம்பால் டேஸ்டியான, சூப்பரான முட்டை சம்பால் ரெடியாச்சு. ஸோ வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன சமையல், உங்கள் வீட்டில் என்ன சமையல்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. எங்கள் ஆக்சுவலி வந்து எனக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர் ரொம்ப கிடைக்கல. ஸோ ஒரு அளவுக்கு தான் கிடச்சிருக்காங்க, மூணு பேர் தான் கிடச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய நான் வர வைக்கிறேன் ஆளுங்களை வந்து, அன்போடு காத்துக்கிட்டுருக்கேன். ஸோ என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஹிட் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள், சாரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என் சேனல் பிடிச்சிருந்தால் இதெல்லாம் செய்யுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்ட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.